Welcome back to our channel, Tales of Phoenix. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் இருக்குது. அது என்னன்னா நம்மளோட சேனல் வந்து ஃபீனிக்ஸ் ரைஸ் அப்படின்ற நேம்லேருந்து டேல்ஸ் ஆஃப் ஃபீனிக்ஸ் அப்படின்ட்டு மாற்றிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நாம் ஸ்டடீஸ் கார்னர் பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் கார்னர். அதாவது என்னோட பிளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் இன்ட்ரோ கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க எந்த ப்ராடக்ட் பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்ட்டு. நான் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எந்த ப்ரொமோஷனுக்காகவும் கிடையாது, என்னோட பர்சனல் யூஸ். அதாவது இப்போ புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்காக நான் இந்த ப்ராடக்டை நான் வாங்கியிருக்கேன். என்னோட நாலேஜ் பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் பிராண்டில் உள்ள மொபைல் ஸ்டாண்ட் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 299, ஆஃபரோட சேர்த்து 299 வந்திருக்கு. ஸோ இது அமேசானில் வாங்கினேன் நான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கவரில் தான் எனக்கு இந்த பார்சல் வந்தது. ஆக்சுவலி இது கொஞ்சம் இந்த கவர் வந்து டேமேஜ் ஆயிருந்தது, பட் ப்ராடக்ட்டில் எந்த ப்ராப்ளமும் ஆகலை. ப்ராடக்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இது என்னென்னா அமேசான் ப்ரைமில் போட்டேன். ஸோ ஒன் டேயில் டெலிவரி அப்படின்றதுனால இது கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி கவரில் போட்டு எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இருந்தது, லைக் நம்ம ரிவ்யூஸ் போட்டோம்னா நமக்கு 50% கேஷ்பேக், ஐ மீன் 50 ருபீஸ் கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் இந்த கவர் லைட்டாக கிழிஞ்சிருந்ததுனால நான் ரிவ்யூஸ் இவங்களுக்கு கம்மியாக போட்டேன். பட் ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2 டேஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நானே மேனுவலாக எடுத்ததுனால அது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது, லைக் ஷேக்கியாக இருக்கும். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அதனால் இது வந்து யூடியூப் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்ட் நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல செட்டில்டாக இருந்து நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளிப்பை வச்சு நீங்கள் ஒரு டேபிள் ஒரு இந்த மாதிரி ஸ்டடி பேட் இதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதே இடத்துல லைக் இப்போ கிளாஸ் நீங்கள் டீச் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ரிவ்யூ பண்ணுறதோ அப்படின்னா இந்த இடத்துலயே வச்சு நீங்கள் வெளியே சரௌண்டிங்ஸ் எதுவும் தெரியாத மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கூட ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதை மெயினாக வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நான் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக காமிக்கிறேன். இது வந்து உங்களோட ஸ்டடி பேட் ஒரு டேபிள் டெஸ்க் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதில் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சைடில் விட நீங்கள் முன்னாடி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல், ஸோ அதனால் ரொம்ப திக்காகவே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே இப்படி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் ஹோல்டர். இது வந்து இங்கே பாருங்க ஒரு பால் மாதிரி சில்வர் கலரில் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணணும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி லாக் ஆகிக்கும். ஸோ அடுத்து இந்த போல்ட்டு சொன்னேன் இல்லையா, அது வந்து இதோட லாக் பண்ணிக்கணும். ஸோ லாக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இப்படி நிற்கும். ஸோ இங்கே பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லை மொபைல் ஹோல்டர் மொபைல் இது பண்ண வைக்கிறதுக்காக பாருங்கள் சாஃப்டான ஒரு லைக் இது மாதிரி ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வயர் இந்த கேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஃபோனை வந்து இப்படி வைக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம். அப்போ இப்படி மாற்றிட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஃபோனை வைக்கணும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வியூ பார்த்தீங்கன்னா இந்த பேட்ல இந்த டேபிள் மட்டும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கிளிப்பில் இப்படி இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஷேக் ஆகாது, லைக் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ இதே வந்து நீங்கள் போர்ட்ரேட் லைக் நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறீங்க, நீங்கள் உங்களோட வீடியோ போடுறீங்க அப்படின்னா இந்த கிளிப் இருக்கு இல்லையா அந்த மொபைல் ஹோல்டரை மட்டும் நீங்கள் லைட்டாக இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேபிளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டேல்ஸ் ஆஃப் ஃபீனிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்னும் ஒரு நியூ வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் குட் பை.